எல்லாருக்கும் நண்பா, நீங்கள் பார்த்துருக்குது ஸ்பீட் கேட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்ல வந்து நீங்கள் எந்தெந்த வீடியோலாம் பார்க்குறீங்களோ அந்த எல்லா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். ஸோ என்னோட வீடியோவை நான் கிளிக் பண்ணுறேன். எல்லாருக்கும் நண்பா, நீங்கள் பார்த்துருக்குது ஸ்பீட் கேட். ஓகே, ரெண்டு வீடியோ வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு, இப்போ ஒன்று மூணு வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு வீடியோ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஹலோ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து ஹாய்ன்ட்டு சர்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரெண்டு சர்ச் வந்து பண்ணி ரெண்டு டைம் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மூணு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து செல்லை யூஸ் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போயிட்டீங்க. ஸோ உங்கள் வீட்டில் அல்லது யாராச்சும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் பர்சனல் யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றவங்க வந்து உங்கள் ஃபோனை எப்படி பார்ப்பாங்க அப்படின்ட்டு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ அதே யூடியூப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு தான் போயிருப்பீங்க. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம மறுபடியும் யூடியூப் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரைவசின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இப்போ வந்து ஆஃபில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமிக்கும். எப்படி காமிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போ லைப்ரரி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட்டு சொல்லிட்டு உங்களுக்கு மேலே வந்து ஒரு பாரில் காமிக்கும் பாருங்கள். ஸோ நான் பார்த்த மூணு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிடுச்சு. அதே போல் ஹோமை கிளிக் பண்ணி நான் சர்ச் பாரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் சர்ச் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிடுச்சு. நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா, இது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் கொடுத்துடலாம், லாங் ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நீ நினச்சிட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட டெய்லியும் ஒரு 40-50 வேர்ட்ஸ் நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணோம்னா 40 வந்து ஒன்று ஒன்றா கொடுத்தா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகும். ஸோ மறுபடியும் நான் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹாயின்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஹாய் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. இப்போ ஒரே ஒரு கிளிக்கில் எப்படி இந்த மொத்தத்தையும் கிளியர் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ அதே லைப்ரரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கோம். இப்போ உங்களுடைய இமெயில் ஐடி கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் சர்ச் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், இதை கிளியர் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கிளியர்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்ச் ஹிஸ்ட்ரி கிளியர்னு வந்துடுச்சு. இப்போ பேக் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்ச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. நல்லா இன்னொரு டைம் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கிளியர் ஆகிடுச்சு. அதே போல் நான் பார்த்த வாட்ச் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி கிளிக் பண்ணோடனே எனக்கு மேலே வந்து காமிச்சிட்ருக்கு. எனக்கு இது கூட வந்து பார்த்திங்கன்னா காமிக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே உங்களுடைய இமெயில் ஐடி கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரைவசி கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் வாட்ச் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு கிளியர்னு கீழே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம லைப்ரரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரீஃப்ரெஷ் வந்து பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிடும். ஸோ ஹோம் பட்டனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நீங்கள் என்ன வீடியோஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தெரியாது. ஸோ அது வந்து கிளியர் ஆகிடும். சரி, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டைமும் நம்ம ஏதாச்சும் ஒரு மியூசிக் கேட்குறேன், ஒரு வீடியோ கேட்குறேன் அப்படின்னா ஒரு ஒரு டைமும் போய்ட்டு நான் கிளியர் பண்ணணுமா அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதே இமெயில் கிளிக் பண்ணிங்க, செட்டிங்கை கிளிக் பண்ணிட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரைவசி கிளிக் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஆப்ஷனையும் வந்து நீங்கள் ஆன் பண்ணிடணும், அதாவது பாஸ் பண்ணி வச்சிடணும். இப்படி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குற வீடியோஸ் அண்ட் நம்ம பண்ணுற சர்ச், ஸோ இது ரெண்டு ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரவே வராது. இப்போ நான் திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று இப்போ சர்ச் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் சர்ச் பண்ண அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா காமிக்காது. அதே போல் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு வீடியோ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். அதே லைப்ரரி கிளிக் பண்ணிட்டு அப்படியே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காமிக்காது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டுன்னு காமிக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அதை எடுத்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடும். சரி ஓகே நண்பா, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய யூடியூப்பில் ஏதாச்சும் பர்சனல் அது இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடும். நான் சொன்ன ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி வச்சிடலாம். சரி ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்பீட் கிரியேட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.